பொறியியல் சேர்க்கை கலந்தாய்வுக்காக வெளியிடப்பட்டிருக்கும் அறிவிப்புக்கு இடைக்கால தடை கோரிய வழக்கை தள்ளுபடி செய்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. திருச்சியைச் சேர்ந்த அசோகன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அதில் பொறியியல் சேர்க்கை கலந்தாய்வுக்காக வெளியிடப்பட்டிருக்கும் அறிவிப்புக்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என கோரப்பட்டிருந்தது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் சத்யநாராயணன், ராஜமாணிக்கம் அமர்வு ஒவ்வொரு ஆண்டும் மாணவர் விரும்பும் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்கையில் காலி பணியிடங்கள் ஏற்படுவது இயல்பு என தெரிவித்துள்ளனர். மேலும் இதுகுறித்த விவரங்களை அறிய தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று நீதிபதிகள் மனுதாரர் மீண்டும் நீதிமன்றத்தை அணுக வாய்ப்பளித்து மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர்.